வணக்கம் அல்லவா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் மணி எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு கட்டுரை எழுதக்கூடிய அந்த திறமை இருக்குது அப்படின்னா, நீங்கள் கட்டுரை எழுதுறதுனால உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கலாம். இல்லை வந்து எனக்கு வந்து கட்டுரை வந்து எழுத தெரியாது, ஆனால் வந்து மொழிபெயர்க்க தெரியும், அதாவது வந்து இங்கிலீஷில் இருக்கிறத வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு இது ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு. ஸோ தமிழில் ஒரு கட்டுரை எழுதி எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக இந்த பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி வந்து என்ன கட்டுரை எழுதணும், எங்கே வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டீச்சர்ஸ் இல்லை வந்து கட்டுரைக்கு வந்து எழுதுறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கிற யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ பார்க்கலாம். இந்த கட்டுரை போட்டி எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆன்லைனில் தான் நடக்குது. ஸோ இது யார் வந்து நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, வந்து நமக்கு வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு வெப்சைட்டு தான், அதுதான் வந்து விக்கிபீடியா. ஸோ இந்த wikipedia.org அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும். ஸோ இதில் நமக்கு வந்து நம்ம லாங்குவேஜ் வந்து தமிழ். ஸோ தமிழ் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா விக்கிபீடியா ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் ஆயிரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைட்டில் மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, விக்கிபீடியாவில் கட்டுரை எழுதுங்கள், 52,000 மதிப்புமிக்க பரிசுகளை வெல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விக்கிபீடியா வந்து தமிழில் வந்து விக்கிபீடியா இருக்கிறது வந்து 15 வருஷம் ஆகுது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த போட்டி வந்து அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த டைட்டில் இருக்கு இல்லையா, இந்த டைட்டிலை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஓவர்வியூவாக ஷார்ட்டாக வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு 10 ஒரு 15 டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைட்டிலில் நீங்கள் ஏதாவது ஒரு டைட்டில் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதை பற்றியான உங்களுக்கு வந்து தெரிஞ்ச கட்டுரை எழுதணும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 150 வார்த்தைகள் இருக்கிற மாதிரி மட்டும்தான் வந்து எழுதணும். ஸோ அந்த டைட்டில் எழுதி இதில் வந்து ஒரு லாகின் பேஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணிக்கணும். ஸோ லாகின் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நீங்கள் கட்டுரையோட டைட்டில் ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறது மீன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பேஜ் வந்து அதை வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்க, வந்து உங்கள் டைட்டிலுக்காக வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக எழுதுகிற அந்த கட்டுரைகள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ கட்டுரைகள் வேணாலும் வந்து போஸ்ட் பண்ணலாம். இதுக்கான டெட்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ச் 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு புதுசாக வந்து இப்போ தான் வந்து நான் இதை பற்றி கேள்விப்படுறேன், இதை பற்றி உள்ளே போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வந்து நிறையா பேர் வந்து அதில் லிங்க் வந்து அங்கங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து என்ன கட்டுரைகள் வந்து எழுதிட்டு இருக்காங்க, என்னென்ன டைட்டில் எழுதிருக்காங்க, என்ன கட்டுரை எழுதியிருக்காங்க அப்படின்றது கூட நம்மளால் வந்து படிக்க முடியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எதுக்காக வந்து அவங்க எழுதுறதும் நமக்கு வந்து காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வந்து ஒருத்தர் எழுதுகிற கட்டுரையே வந்து திரும்ப வந்து இன்னொருத்தர் வந்து எழுதக்கூடாது, அதே டைட்டில் வந்து வச்சுக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இது எல்லாமே வந்து தமிழில் வந்து நம்மளே வந்து கட்டுரை எழுதுறதை பற்றி. ஸோ இல்லை எனக்கு வந்து ஒரு கட்டுரைகள் வந்து எழுத தெரியாது, ஆனால் வந்து மொழிபெயர்க்க எனக்கு தெரியும், அந்த ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா இந்த விக்கிபீடியாவிலேயே வந்து நம்ம தமிழ்னு கிளிக் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த தமிழ் கிளிக் பண்ணாமல் இங்கிலீஷ்னு கிளிக் பண்ணி அதில் இருக்கிற கட்டுரைகள் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த கட்டுரைகளை எடுத்து நீங்கள் வந்து ஒரு மொழிபெயர்க்கலாம். ஸோ மொழிபெயர்க்கும் போது வந்து நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து யூஸ் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது, வெப்சைட்டும் இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி வந்து கண்டிப்பாக வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேஜுக்கு வந்து நம்ம என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து 10 to 15 டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது வந்து அறிவியல், வரலாறு, புவியியல், பண்பாடு, கலை, இலக்கியம், திரைப்படங்கள் இப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டுரை எழுத தெரியல, எனக்கு வந்து எப்படி வந்து ஸ்டார்டிங் வந்து இப்போ தான் வந்து நான் புதுசாக வந்து கேள்விப்படுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இங்கு அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போனோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேர், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன டவுட்டு அப்படின்றத வந்து இங்கே ரைட் பண்ணி சப்மிட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது டவுட் இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விதிகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விதிகள் நான் சொன்ன மாதிரி தான் வந்து 150 வார்த்தைகளுக்குள்ளே இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா வந்து January 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ March 31 வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து எத்தனை வேணாலும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லை தலைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தலைப்புகள் பட்டியல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டைட்டில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ இப்போ பாருங்கள், பறவைகள் ஆரம்பித்து விளையாட்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்டைட்டில் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்கள்னு பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இலங்கை அறிவியலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிற இந்த தலைப்பிலிருந்து அந்த தலைப்பிலிருந்து ஒரு சில இது தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பறவைகள்னு இருக்கு இல்லையா, பறவைகள் பார்த்தீங்கன்னா நிறையா பறவைகள் இருக்கும். ஸோ அதில் அவங்க தேர்ந்தெடுத்து நிறையா பறவைகளோட பேர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதுக்கான தமிழ் பேரும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 35 பறவைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 35 பறவைகளில் ஏதாவது ஒரு தலைப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கிலீஷில் பாருங்கள் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாயிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து யாரோ வந்து எடுத்து எழுதிட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு அடையாளம் தான் அது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரைப்படங்களில் நிறையா வந்து எழுதியிருக்காங்க. ஸோ திரைப்படங்கள் தான் நிறையா கட்டுரைகள் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து திரைப்படங்களில் எல்லாமே எழுதியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்கும் வந்து அந்த தலைப்பில் அந்த தலைப்போட சப்டைட்டில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ என்னென்ன தலைப்பு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கிறது பார்த்து உங்களுக்கு வந்து எது வந்து சூட்டபுளாக இருக்கும் ஸோ அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து அந்த தலைப்பை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேர் வந்து இங்கே வந்து பதிவு செய்யணும். அதாவது என்ன கட்டுரை போட்டியில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதுக்குன்னு ஒரு பேர் வந்து பதிவு செய்கிறது. அதுக்கப்புறம் வந்து கட்டுரைகள் வந்து பதிவு செய்கிறதுக்கு இந்த லிங்க் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கட்டுரைகள் எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது எழுதுறதே வந்து நம்மளோட ப்ரைஸுக்காக தான் வந்து எழுதுகிறோம். ஸோ அந்த ப்ரைஸ் வந்து எப்படி வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு இந்த பக்கத்தை வந்து சொடுக்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த பக்கத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்கான விதிகள் வந்து நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 கட்டுரைகள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8000 ரூபா வந்து தராங்க. ஸோ இலங்கை ரூபாய் படி வந்து 20000 ரூபா வந்து தராங்க. ஸோ 20 கட்டுரைகள் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா 6000 ரூபாயும், அதே மாதிரி 20 கட்டுரைகளுக்கு வந்து 4000 ரூபாயும் தராங்க. ஸோ அதே மாதிரி 15 கட்டுரைகள் எழுதுறதுக்கு 5 பேர் தலா 2000 ரூபா அப்படின்னு சொல்லி தராங்க. ஸோ 10 கட்டுரைகள் மினிமம் வந்து உங்களால் வந்து ஒரு 10 கட்டுரைகள் தான் எழுத முடியுது அப்படின்னா உங்கள் 12 பேரை வந்து தேர்ந்தெடுத்து 1000 ரூபா வந்து தராங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து 52000 ரூபா வந்து தராங்க. அதிகபட்ச கட்டுரைகள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போஸ்ட்டும் உங்களால் வந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தவிர நீங்கள் வந்து இந்த கேட்டகரியில் எதுலையுமே வரல அப்படின்னாலும் ஒரு 17 பேருக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு ப்ரைஸ் வந்து கூடுதல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போட்டி வந்து இதோடு முடிகிறதில்ல. இந்த விக்கிபீடியா அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கட்டுரை பேஸ் பண்ணி தான் அந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் தான் இது. ஸோ நீங்கள் வந்து மந்த்லி வந்து நீங்கள் வந்து ஒரு டே ரெகுலராக வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒரு கட்டுரைகள் வந்து விக்கிபீடியாவில் நீங்கள் வந்து புதுசு புதுசாக வந்து அப்லோட் பண்ணுறவங்களுக்கும் வந்து உங்களுக்கு வந்து மாதம் மாதம் கூட உங்களுக்கு வந்து அமௌண்ட் தர மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலராக ஒரு கட்டுரை எழுத ஆர்வம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டுரைகள் எழுதி எழுதி இங்கே போட்டீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து படிக்கவும் வந்து பயன்பெறுவாங்க. ஸோ உங்களுக்கும் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்னென்ன டைட்டில் எழுதியிருக்காரு அப்படின்றது கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பிப்ரவரி 20 அப்போ தான் வந்து இவர் வந்து இதை வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு, மனசுக்குள் மத்தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பொருளடக்கம்லாம் வந்து கொடுத்து எப்படி எழுதியிருக்காரு அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த பாலு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா 100 ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்க பார்க்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ பொதுமக்கள் வந்து அதை படிக்கும்போது ஸோ இது இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்க ஆப்போட ரிவ்யூவில். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ ரிவ்யூக்காக வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து யார் வந்து அதிகபட்சம் போட்டியில் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படின்றதும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா யூசர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 15 பேர் மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து 370 கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 448 இருக்கு. ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கட்டுரைகளில் வந்து ஏதாவது ஆர்வம் இருக்கு அப்படின்னா இந்த பேஜில் வந்து கண்டிப்பாக வந்து கட்டுரைகளை எழுதுங்க. ஸோ உங்களுக்கு ஆர்வம் இல்லைனாலும் ஏதாவது ஸ்கூல் ஆர் காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி அவங்க வந்து கட்டுரைகள் எழுதுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த கட்டுரை எழுதுகிற மாதிரி இருந்தால் அதுக்கான டைட்டில் வந்து என்ன சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோஸுங்கள் நீங்கள் பார்க்குறதுக்கு வணக்கம் அல்வா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.